இப்ப சமீபமாக நேற்றைய தினத்தில் ஒரு பதிவை போட்டு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மாத்திரம் ஒரு பதிலை சொல்லிவிட்டு இனிமேல் மார்க்க சம்பந்தமாக உள்ள உங்களுடைய கேள்விகள், மார்க்க சம்பந்தமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எப்படி மக்களை வழிகெடுக்கிறார்கள் என்கிற விஷயங்களை மாத்திரம்தான் இனி சொல்ல இருக்கிறேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம அலுவலகத்தில் பணியாற்றிய ஒருவன் ஒரு லைவ்ல போட்டு சில பல குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்வதாக அதை பதிவு செய்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக நமக்குள்ள பொது அறிவை கொண்டு நேர்மையான பார்வையை கொண்டு இதற்கான விளக்கத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு குற்றச்சாட்டை சொல்வதாக இருந்தால் அவன் நேர்மையாளன் என்று இருக்க வேண்டும். நம்ம ஹதீஸுகளை அறிவிப்பாளர்களை எடை போட்டு பார்த்து தான் அவர் சரியான செய்தியை சொல்கிறாரா என்று நம்ம ஏற்றுக்கொள்வோம். அவர் வந்து அந்த நம்பகத்தன்மையில் அவர் பாதிப்பு இருக்கிறது, நம்பிக்கைக்குரிய ஆள் இல்லைன்னு ஆகிவிடுமையானால் அவர் சொல்லுகிற அந்த செய்திகள் வந்து எடுபடவே செய்யாது, ஏற்றுக்கொள்ளப்படாது, பொய் என்று தள்ளப்பட்டுவிடும். இதுதான் ஹதீஸுக்கு உள்ள அளவுகோல் மாத்திரம் இல்லை, ஒரு மனிதர் மீது சொல்லுகிற அவதூறுகளுக்கும் குற்றச்சாட்டுகளுக்கும் இதுதான் அளவுகோல். இந்த குற்றச்சாட்டுகளை இந்த ஒரு பையனை விட்டு சொல்ல விட்டிருக்கிறார்கள், இதுபோல் இன்னும் சிலரை விட்டு ஏற்கனவே சொல்ல செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் என்ன மாதிரியான குற்றச்சாட்டு என்றால், 10 வருடமாக, 15 வருடமாக, 5 ஆண்டுக்கு முன்னால், 6 ஆண்டுக்கு முன்னால் என்று பல செய்திகளை அவர்கள், இந்த பல பெண்கள் வந்தார்கள் போவார்கள் தனித்திரு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் பரப்புகிறார்கள். இப்படி பரப்பக்கூடியவர் அதில் உண்மையாளரா என்று நம்ம எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். அவர் பரப்பக்கூடிய உண்மையாளராக இருந்தால், இப்படியான அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அளவுக்கு அது இருந்தால், இவ்வளவு கொந்தளித்து அந்த தீமைக்கு எதிராக கொந்தளிக்கக்கூடிய ஒரு நன்மகனாக இருந்தால் இதை யாரிடமாவது இதற்கு முன்னால் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இதற்கு முன்னால் நானே எல்லா கட்டத்திலையும் நிர்வாகத்தில் இருக்கவில்லை, நான் நிர்வாகத்தில் இல்லாத பல கட்டங்கள், ஒரு 6-7 ஆண்டுகள் இடையில நிர்வாகத்தில் இல்லாமல் மற்றவர்கள் நிர்வாகம் பார்த்திருக்கிறார்கள், அப்போதாவது இதை கொண்டு போய் சொல்லி இருக்க வேண்டும். அடுத்து என்னை தேர்வு செய்வார்கள் என்கிற ஒரு நிலை இருக்கும் போதாவது இப்படியான ஒரு நாங்கள் அதை பார்த்தோம் இதை பார்த்தோம் என்று அது சொல்லி இருக்க வேண்டும். அப்படி ஏதாவது இதுவரைக்கும் யாரிடமாவது சொல்லப்பட்டதா என்றால் சொல்லப்படவே இல்லை. எந்த அளவுக்கு என்றால், நான் அந்த பொறுப்பை மறுக்கும் பொழுதுதான் அனைத்து நிர்வாகிகளும் சேர்ந்து கொண்டு வலுக்கட்டாயமாகத்தான் நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும், வேறு வழியே இல்லை என்று என்னிடத்தில் சொன்னார்கள். இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்லவும் இல்லை, சொல்லி இருந்தால் இதுதான் நீங்கள் ஒதுங்குறது நல்லதுன்னு என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு அப்படி ஒரு அந்த பொம்பளை வந்தா அந்த பொம்பளை வந்தா தனியாக இருப்பார் போவார் இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லக்கூடியவர் வந்து அதனால் என்னை வெறுத்திருக்கணும். மார்க்கத்தில் உள்ள ஒருவராக இருந்தால் அப்படியான ஒருத்தன் வந்து உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அவனை வெறுக்கணும். எந்த மாதிரி வெறுக்கணும், நஞ்சு மாதிரி வெறுக்கணும். வெறுத்தா நீங்கள் என்ன செய்யணும்னா, ரெண்டு விதத்தில் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணணும். ஒன்று, நிர்வாகத்தில் தெரிவிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் அவரோடு என்னோடு பழகுகிற விஷயத்தில் அந்த வெறுப்பை காட்டியிருக்க வேண்டும், வெறுப்பை காட்டுகிற விதத்தில் நடந்திருக்க வேண்டும். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த ரியாஸுங்கிற பையன் சொல்கிறான் இல்லையா, இவன் தன்னுடைய மனைவி கல்யாணம் பண்ணவுடன் என்னிடத்தில் அழைத்து வந்து மனைவி அறிமுகப்படுத்தி இவங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க, உங்கள் பயானையெல்லாம் எழுத்து மூலமாக எழுதி தருவாங்க, டைப் பண்ணுவாங்க, அது எப்படிங்கிறத சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் கொண்டாந்து கொடுக்குறார், ஒப்படைக்கிறார். அவர் இருக்கிறாரு வச்சுட்டு அவர் தான் டீலாம் வாங்கிட்டு வர்றாரு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க தன்னுடைய மனைவி ஒருத்தன் அழைச்சிட்டு வருவானா, இப்படி ஒரு 5-6 முறை மனைவி அழைத்து கொண்டு என்னிடத்தில் அவருக்கு வேலை வாய்ப்பு மாதிரி கொடுங்க, அவங்க டைப் பண்ணுவாங்க நல்லா, உங்கள் பயான்களை எல்லாம் வந்து நூலாக்கலாம், உங்கள் பயான்களை எல்லாம் புஸ்தக வடிவில் ஆக்கலாம் என்று. ரெண்டு விஷயம், மனைவியை கொண்டு வந்து என்னிடத்தில் அறிமுகப்படுத்தி அந்த லேப்டாப்பில் எப்படி டைப் பண்ணுவது அந்த முறை அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்க செய்து, அந்த 72 கூட்டம் யார் என்கிற அந்த சீடு இருக்கு இல்லையா, அதை உட்கார்ந்து கேட்டு எனக்கு என்ன செஞ்சாங்க, அந்த ஃபைலாக அவங்கள அனுப்பி வச்சாங்க, யார், இவருடைய மனைவி. அது மாத்திரம் இல்லாமல் அவ்வப்போது மனைவிக்கு சந்தேகம் வரும்போது இவர் தான் ஃபோன் போட்டு கொடுத்து என்கிட்ட பேச வைப்பார், இதை எப்படி அதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லி. அப்போ தன் ஒரு மனுஷன் வந்து என்னை இந்த மாதிரி சித்தரிக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தால், அது நிஜமாக இருந்தால்,
தன் மனைவியை கொண்டு வந்து என்னோட அறிமுகப்படுத்தி அவங்களுக்கும் எனக்கும் அந்த சந்தேகத்தை கேட்கக்கூடிய ஒரு ஏற்பாடு செஞ்சு அந்த புஸ்தகத்தை டைப் பண்ணி அனுப்பி என்னிடத்துல கரெக்ஷன் பண்ண சொல்லி இந்த மாதிரியான ஒரு தொடர்புகளை செய்வார் யாராச்சும், ஒரு மானமுள்ளவன் செய்வான். அப்படி நடந்து இருந்தால், அப்படி நடந்து இருந்தால் இப்படியான ஒரு நெருக்கம் இருந்திருக்குமா? இது ஒரு பாயிண்ட். அப்போ என்ன விளங்குது, இதை எந்த நிர்வாகிட்டையும் இதுக்கு முந்தி சொல்லலைங்கிறது ஒன்று. காம கொடூரன் என்கிற அளவுக்கு சித்தரிக்கக்கூடிய ஒருத்தன் போய் தன் மனைவியை பார்க்கவோ அறிமுகப்படுத்தவோ பழகவோ எவனாவது இடம் கொடுப்பானா? அப்ப அவங்க 72 கூட்டம்ங்கிறத அவ்வளவு உரைகளையும் கேட்டு எழுதுற அளவுக்கு என்னுடைய உரையை புஸ்தகமாக்குற அளவுக்கு உனக்கு என்ன ஆர்வம்? இப்படியான கேடுகட்டவனுடைய வீடியோ வந்து நம்ம புஸ்தகமாக்கணுமா, பரப்பணுமா? அப்ப பல விஷயம் இருக்கு. மனைவியை வந்து அறிமுகப்படுத்துறது ஒண்ணு, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது ஒண்ணு, அந்த உரையை புஸ்தகமாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி என்னுடைய உரைகள்லாம் நூல் வடிவில் வரணும், வெறுமனே பயானாக இருக்குது, புத்தகமாக வரணும்னே, அப்போ தான் எல்லாருக்குமே சேரும். இப்படியெல்லாம் சொல்லி செஞ்சது அந்த அந்த சம்பவங்கள் நிஜமாக இருந்தால் ஒருத்தர் சொல்லியிருப்பானா? சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் என்னுடைய பேச்சையெல்லாம் புஸ்தகமாக்கணுங்கிற ஒரு விஷயத்துக்கு அவன் முஸ்தி எடுத்திருப்பானான்னு கேட்குறேன். இது ஒரு விஷயம். அடுத்து என்னென்று கேட்டால், அது போக அந்த கல்யாணம் நடந்து குழந்தை பெற்ற உடனே, அது அன்னைக்கு அதராம் பட்டத்துலேயும் சொன்னேன், குழந்தை பிறந்த உடனே எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு சில பேர்கள் அனுப்புங்க, ஆண் குழந்தை பேர் பெண் குழந்தை பேர்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு அனுப்புகிறேன். குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே அந்த மாதிரி நாங்கள் தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். நானும் ஒய்ஃபும் எங்கள் முடிவு என்னன்னு கேட்டால், அண்ணன் என்ன பேர் சொல்கிறாங்களோ அந்த பேர் தான் வைக்கணும். அண்ணன் சொன்ன பேரை வச்சோன்று அது நிற்கணும். ஒரு பேர் தான் நீங்கள் சொல்லணும். அது என்ன பேராக இருந்தாலும் சரி நாங்கள் அப்படி ஏற்றுக்குருவோம் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் பண்ணி கடையில் வந்து சொல்லி, அப்போ நான் ஒரு பெயரை தேர்ந்து பேர் யாவும் இல்லை, அந்த ஒரு பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்து அந்த பேரை வச்சாங்க. இப்படி ஒரு தன் பிள்ளைக்கு, வேறு விஷயத்துக்கு அது நடிக்கலாங்க, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல பேரை தேர்ந்தெடுத்து அந்த பேரை சூட்டணும்னு ஒருத்தனை பற்றி நினைப்பதாக இருந்தால் இப்படி ஒரு காம கொடூரனை தான் நினைப்பார் அவர். அப்படியான ஒருத்தன் நான் வந்து தெரிஞ்சிருந்து அப்படி பேரை வச்சுருந்தா அது உருப்படுமா? அது அது பறக்கத்தாகுமா? அதில் ஒரு நல்ல ஒரு துவா, என்னுடைய துவாக்கள் அதுக்கெல்லாம் ஒரு மதிப்பு ஏதாவது இருக்குமா? அப்போ இது என்னன்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லாத இவ்வளவு இருந்த ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், பல சம்பவங்கள் அப்படி நினச்சி இப்படி நினச்சின்னு சொல்கிறான்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ஆதாரம் ஆகுமா? அது போக அந்த திருச்சியில் நடந்த தௌஹீத் ஜமாஅத்துடைய செயற்குழு, நான் இல்லாத செயற்குழு, என் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை விலக்கி மண்டைய கழுவக்கூடிய செயற்குழு, எனக்கு எதிராகவே பேசுவதற்கான செயற்குழு, அதுல இவனை பேச விட்டார்கள். என்ன சொன்னார்கள், அந்த ஒரு மிமிக்கிரி மாதிரி நீ தயார் பண்ணியப்பா, அது அந்த டீட்டெயில் சொல்லு. அப்ப அதுல அந்த பையன் என்ன சொன்னான், அதிராபட்டணத்துல சாட்சிகளை கொண்டு நிரூபிச்சான். என்ன செஞ்ச, அது வந்து அந்த மிமிக்கிரி நான் தான் பண்ணது, அது ஜமாத் நிர்வாகிகளுக்கு சம்மந்தம் இல்லை, பிஜேக்கு சம்மந்தம் இல்லை, அது நானாகத்தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா இப்படி செஞ்ச அப்படின்னு அங்கே கேட்கப்படும் பொழுது, அவர் மீது உள்ள அன்புல முகபத்தில் செஞ்சேன். எப்படி அந்த முகபத்து இருக்கும் உனக்கு? நீ இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால் நீ வந்து நல்லா மாட்டிக்கிட்டான்னு சும்மாவில் இருக்கணும். அந்த மிமிக்கிரின்னு போட்டதில் பல விஷயம் இருக்குது. ஒன்று, என் மீது உள்ள முகபத்தில் செய்கிறது, இப்படி மிமிக்கிறீனை போட்டு இப்படியும் செய்ய முடியும், அதனால் பிஜே செஞ்சிருக்க மாட்டார் என்று என்னைய வந்து நான் குற்றமற்றவன் காட்டுவதற்கு நீ ஒரு செட்டிங் பண்ணுற அளவுக்கு இருந்திய. அப்போ என்னை பற்றி ஒரு நல்ல மதிப்பு தானே உள்ளத்தில் இருந்திருக்கு, அந்த மதிப்பு யார் மீது இருக்கும்? நீ சொன்ன மாதிரியான ஒருத்தனாக இருந்தால் மதிப்பு இருக்குமா? இருக்காது. அப்போ இப்போ என்ன திட்டத்தில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் கேள்விகள் கேட்குறாங்க, ஒன்றுக்கு ஆன்சர் பண்ண முடியல. நான் இல்லாத இடத்துல போய்கிட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாது, நாங்கள் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், தேவையானது எடிட் பண்ணி உங்களுக்கு தருவோம்னு சொல்லிவிட்டு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள்ல. அடுத்த அஜெண்டா என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி ஆட்களை வைத்து பணியாற்றினவங்க திருச்சியில் சொல்ல வச்ச மாதிரி இன்னும் யார் யாரை வச்சையும் சொல்ல வைக்குவாங்க. அவங்களோட சிங்கிள் அஜெண்டா என்னவென்று சொன்னால், இதில் தான் தக்க வைக்க முடியும் ஜமாத்து நினைக்கிறாங்க. கொள்கையில் தக்க வைக்காமல், எழுந்திருக்கிற சந்தேகங்களை தீர்த்து தக்க வைக்காமல், மார்க்க ரீதியாக செஞ்ச பாரதூரமான குற்றங்களுக்கு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு திருந்தி கொள்ளாமல்,
ஒரே பாயிண்ட் என்னன்னு கேட்டா, இதை இதை வந்து டேமேஜ் பண்ண, எப்படி டேமேஜ் பண்ணு, எதெல்லாம் வந்து அவர்கள் குற்றச்சாட்டு சொல்லப்படும் போது மறுத்தார்களோ. 28 நிமிஷம் ஆடியோ, 28 நிமிஷம் ஆடியோ இதுவரைக்கும் சொன்னது என்ன? மார்க்கப்படி தான் என்ன? ஒரு ஆடியோ கையில் கிடைக்குதுன்னு சொன்னால் ஃபோனில் பேசணும். ஆடியோ என்றால் எந்த ஃபோனிலிருந்து பேசப்பட்டது, எந்த ஃபோனுக்கு பேசப்பட்டது, அந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு பேசப்பட்டதுக்கு ஆதாரம் வரலன்னு சொன்னால் செட்டிங்னு சாதாரண ஒரு பொது அறிவு சொல்லாத. அது ஃபோன்லேருந்து பண்ணுறது தானே, ரெக்கார்டு பண்ணுறா தான், நான் பண்ணேனா, அவங்க எதிர்த்தரவு பண்ணாங்களா, எப்படி அதை வந்து பண்ணுறது, அப்படி பண்ணுவானா ஒருத்தன், தானே இப்படி பண்ணிக்கொள்வானா ரெக்கார்டிங்கு? அப்போ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு விளக்கம் சொன்னவர்கள் இப்போ என்ன செய்கிறாங்க? அது உண்மையு பேச பழைய எதற்கு நடவடிக்கைன்றாங்களோ அதையும் தாண்டி இதுவரைக்கும் எதிரிகள் என்னவெல்லாம் பரப்பினார்கள் அதெல்லாம் மெய்ப்படுத்துகிற அளவுக்கு அஜெண்டாவை எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் உண்மை என்ன உறுதியாகிறது? எல்லாம் காழ்ப்புணர்வும் உறுதியாகும். அந்த பழைய அந்த நடவடிக்கைக்கு சொன்னாங்க பாருங்க, அதுவும் கூட இவர்கள் காழ்ப்புணர்வுல பிளான் பண்ணி செய்திருக்கிறார்கள் என்பதை மேலும் 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 உறுதிப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கிறது. அதனாலதான் எந்த குற்றச்சாட்டுகளை இதற்கு முன்னாடி சொல்லி அதெல்லாம் தவறு என்று இவங்களே பதில் சொன்னார்களோ, அந்த நியாயமாக கேட்டார்களோ, இது எப்படி யார் சொன்னால் நேரவா நிரூபிக்க 10 நாள் அவகாசம் கொடுத்தார்களோ, அந்த 10 நாளில் ஒருத்தர் வரவில்லை என்பதை கொண்டு அது பொய் என்று நிரூபித்து காட்டினார்களோ, இப்போ அதை கடந்து இப்போ என்ன செய்கிறாங்க? சாபத்தின் மூலம் நிரூபிக்கிறது, ஆட்களை கொண்டு அனுப்பா நிரூபிக்கிறது. போகிற போக்க பார்த்தால் சில அந்த மாதிரி சில பெண்களையும் கொண்டாந்து வைத்து கொண்டு கூட சொல்ல வைப்பார்கள். இன்னும் யாரெல்லாம் இந்த ஜமாத்தில் இருந்து என்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டார்களோ, நீக்கப்பட்டார்களோ, என் மீது கோபத்தில் இருக்கிறார்களோ, அவங்களெல்லாம் அழைத்து வந்து நீ ஒரு லைவை போடு. இதுக்கே முகம் கொடுத்து கொண்டு காலத்தை வீணாக விரும்பவில்லை. என்ன வேண்டாலும் போட்டுக்க, என்னை நம்புகிற மக்கள் நம்புவார்கள், அவர்களுக்கு நான் தாவா செய்ய போகிறேன், அவ்வளவுதான். இவர்களுடைய பொய்ப்பட பிறட்டு தான் வேணும், இயக்கத்துக்காக வேண்டி மார்க்கத்தை விடுவோம், கொள்கை விடும், எல்லாத்தையும் விடுவோம் என்ற அளவுக்கு போறவர்கள் போகட்டும் என்கிற ஒரு முடிவுக்கு தான் வரணுமே தவிர, இது ஒரு நாளைக்கு ஒன்று இது மாதிரி அடிப்படை விலைக்கு நின்றுட்டு கேட்டால், இப்போ நான் நேற்று அதராம்பட்டினத்துலேயும் சொன்னேன், இந்த சின்மையும் மேற்ற சொன்னேன்ல, சின்மையின் ஒரு பொம்பளை வந்து ஒரு பாடகி வைரமுத்துவின் மீது புகார் சொல்கிறாங்க. வைரமுத்து செஞ்சிருக்க மாட்டார் என்றோ சின்மை அப்படி நம்ம எடுக்க முடியும், யாராக இருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது, அப்படி தான் நினைக்கணும், வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாமே தவிர செய்தார்னு யாரையும் நினைக்க முடியாது. என்னை பற்றி சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது, உங்களை பற்றி சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது, யாரை பற்றி சொன்னாலும், மனிதனை பற்றி சொன்னால் அவனை பற்றி அது வாய்ப்பு இருக்குது, அது ஒரு தனி டாபிக். ஆனால் இந்த சின்மையை 2004 நடந்ததுன்னு சொல்லி 2018 வந்துக்கிட்டு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? இவ்வளோ காலம் எப்படி சொல்லாமல் இருந்தீங்க? இவ்வளோ காலம் அவருடைய பல பாடல்களை நீங்கள் பாடியிருக்கிறீங்க, இவ்வளோ காலம் நெருக்கமாக இருந்தீங்க, உங்கள் கல்யாணத்துக்கு அவர்கிட்ட போய் சந்தித்து காலில் விழுந்து ஆசி வாங்கினீங்க, இன்றைக்கி வந்துக்கிட்டு என்னை வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறான்னு சொன்னால் அது எந்த லெவலு? இந்த மாதிரி இப்போ அந்த ரியாஸ் ஆம்புல சின்மையாக உருவாகி இருக்கிறார் இவர். இது மாதிரி நிறைய சின்மைகளை கொண்டா நிப்பாட்டுவார்கள். நம்ம என்ன விளங்கிக்கொள்ளணும்? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை அதுக்கு பிறகு அவன் அங்கீகரித்து கொண்டு ஒன்றாக இருந்தானே ஆனால் அது பொய். அங்கீகரித்து கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறான்னு அர்த்தம். இப்படித்தான் ஹதீஸில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இடபோடக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி டாப்பிக்களில் போட்டுக்கிட்டு நம்ம நீங்கள் ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. யாருக்கு நான் சொல்வதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இவர்கள் வேண்டுமென்று தான் அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்து மார்க்கப்படி ஒரு குற்றத்தை எப்படி நிரூபிக்கணுமோ அப்படி நிரூபிக்கப்படாமல் செய்திருக்கிறார்கள் என்று யாருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த மக்கள் எனக்கு போதும், அவ்வளோதான். அதில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நமக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவோடு நாம் மார்க்க பணியை செய்யலாம் என்ற காரணத்தினால் இது இந்த விளக்கத்தோடு இதை முடித்து விட யார் இந்த மட்டும் இதுவும் நிற்காதானா என்னுடைய கணிப்பில் இது நிற்காது. என்ன செய்வார்கள்னா, ஏற்கனவே ஜமாத்தில் பணியாற்றி வேலைக்கு போய் இருந்துட்டு போனவங்க, என்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்க, நிர்வாகத்தில் இருந்து என்னால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவங்க, அப்படி பல பேரை தேடி கொண்டாந்து பிடிச்சி வந்து ஆமாம் எனக்கு இது தெரியும், உனக்கு அது தெரியும் என்றெல்லாம் சொல்ல வைப்பார்கள். இது நம்ம வேலை கிடையாது. அவங்களுக்கு அதே சிங்கிள் அஜெண்டா. ஏன்னு கேட்டால் அவங்களுடைய தகுதியை கொண்டு, நேர்மையை கொண்டு, கொள்கையை கொண்டு தங்களை